கொரோனா பெருந்தொற்றை இந்தியா எவ்வாறு வெற்றிகரமாக எதிர்கொண்டு வருகிறது என்பதை உலகம் கண்கூடாக பார்த்து வருகிறது என மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா தெரிவித்துள்ளார். ஹரியானா மாநிலம் கதார்பூரில் மத்திய ரிசர்வ் காவல்படை அதிகாரிகள் பயிற்சி மையத்தில் மத்திய ஆயுத காவல் படைகளின் மாபெரும் மரக்கன்று நடும் விழாவில் பேசிய அவர் கொரோனாவை கட்டுப்படுத்துவதற்கான இந்தியாவின் நடவடிக்கைகளை ஒட்டுமொத்த உலகமும் பாராட்டுவதாக குறிப்பிட்டார். நாட்டில் கொரோனா பரவலை கட்டுப்படுத்துவதில் பாதுகாப்பு படைகளின் பங்களிப்பை வெகுவாக பாராட்டிய அவர் முன்களப் பணியாளர்களாக நின்று செயலாற்றும் பாதுகாப்பு படையினரை வணங்குவதாக குறிப்பிட்டார். கொரோனா தடுப்பு நடவடிக்கையில் உயிரிழந்த பாதுகாப்பு படையினருக்கு தமது அஞ்சலியை தெரிவித்துக் கொள்வதாகவும் அமித்ஷா தெரிவித்தார். பாதுகாப்பு படையினரின் பங்களிப்பு பொன் எழுத்துக்களால் பொறிக்கப்பட வேண்டியது என்றும் அவர்களது தியாகம் வீண் போகாது என்றும் அவர் கூறினார். மக்கள் தொகை மிகுந்த நாடான இந்தியா கொரோனா தொற்றை எவ்வாறு எதிர்கொள்ளப் போகிறது என சந்தேகம் எழுந்த நிலையில் இந்தியாவில் மேற்கொள்ளப்பட்டு வரும் நடவடிக்கைகளைக் கண்டு ஒட்டுமொத்த உலகம் வியந்து நிற்பதாக தெரிவித்தார். ஆயுத காவல் படையினரின் மரக்கன்று நடும் முயற்சியை பாராட்டிய உள்துறை அமைச்சர் தற்போது நடப்படும் மரக்கன்றுகளை பாதுகாப்பு படையினர் ஓய்வு பெறும் வரை பராமரிப்பார்கள் என்றார். நீண்ட ஆயுட்காலம் கொண்ட மரக்கன்றுகள்தான் தற்போது பெரும் அளவிற்கு நடப்படுவதால் இவை வருங்கால சந்ததியினருக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்றும் குறிப்பிட்டார். இன்று ஒரே நாளில் நாடு முழுவதும் உள்ள மத்திய ஆயுத காவல்படை வளாகங்களில் சுமார் 10 லட்சம் மரக்கன்றுகள் நடப்பட்டது. முகநூலில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும், ட்விட்டரில் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும், இன்ஸ்டாகிராமில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் காணலாம். மேலும் உங்கள் கருத்துக்களை பொதிகை டிடி நியூஸ் @gmail.com என்ற மின்னஞ்சலில் தெரிவிக்கலாம்.